ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு 225,000 ரூபாய் வரை மானியமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். விவசாயிகள் பயிர் செய்யும் எந்த பயிருக்கும் தண்ணீர் பாய்ச்சுவது மிகவும் முக்கியமான பணியாகும். இதனால் தண்ணீர் பாசனம் பயிர்களுக்கு சென்று சேரும் முன் பல்வேறு நிலைகளில் விரயமாகிறது. இதனை தடுத்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயம் செய்ய மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒன்றுதான் தேசிய நுண்ணீர் பாசன இயக்கம். நீரின் அழுத்த விசையை பயன்படுத்தி பாசனம் செய்யும் அனைத்து பாசன முறைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும். பொதுவாக நுண்ணீர் பாசன திட்டத்தில் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனங்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த சொட்டு நீர் பாசனம் அமைத்திட சிறு மற்றும் குறு விவசாயிகள் இலவசமாகவும், 20 விவசாயிகள் 75% மானியத்திலும் சொட்டு நீர் அமைக்கலாம். சிறு குறு விவசாயிகளுக்கு, அதாவது நஞ்சை நிலமாக இருந்தால் 2.5 ஏக்கர் அளவிற்கும், புஞ்சையாக இருந்தால் 5 ஏக்கர் அளவிற்கும் மத்திய அரசின் 50% மானியத்திலும் மாநில அரசின் 50% மானியத்திலும் இலவசமாகவே சொட்டு நீர் பாசனத்தை அமைத்து கொள்ளலாம். மற்ற விவசாயிகள், அதாவது சிறு குறு விவசாயி அல்லாத பெரு விவசாயிகளுக்கு மத்திய அரசு 50% மானியமும் மாநில அரசு 25% மானியமும் ஆக மொத்தம் 75% மானியத்தை பெற்று சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம். சிறு குறு விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்க அதிகபட்சமாக 43,816 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதாவது இது 100% சொட்டு நீர் பாசனமாகும். இந்த தொகையில் சிறு குறு விவசாயிகள் காய்கறிகள், வெங்காயம் ஆகிய பயிர்களுக்கு 1 ஏக்கருக்கும், வாழை என்றால் 1.5 ஏக்கருக்கும், பப்பாளி, எலுமிச்சை, மாதுளை, கொய்யா ஆகியவற்றிற்கு 3 முதல் 4 ஏக்கர் வரையிலும், சப்போட்டா, மா, தென்னை ஆகியவற்றிற்கு 5 ஏக்கர் வரையிலும் இலவசமாகவே சொட்டு நீர் பாசன கருவிகளை அமைத்து கொள்ளலாம். பெரிய விவசாயிகள் அதிகபட்சமாக 12.5 ஏக்கர் வரையிலும் 75% மானியத்தில் சொட்டு நீர் பாசன கருவியை எந்த பயிருக்கும் அமைக்கலாம். இந்த சொட்டு நீர் பாசன மானியம் வாங்குவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் சீட்டா, அடங்கல், நில வரைபடம் அதாவது டோப்போ ஸ்கெட்சு, ரேஷன் கார்டு அதோட ஜெராக்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு தோட்டக்கலைத்துறை போய் நீங்கள் அணுகணும். நீங்கள் சப்போஸ் சிறு குறு விவசாயிகளாக இருந்தால் சொட்டு நீர் மானியம் வாங்குறதுக்கு தாசில்தார்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் அட்டாச் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் படி அங்கீகாரம், அதாவது கவர்மெண்ட்லேருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு சொட்டு நீர் கம்பெனியை நீங்களே சூஸ் பண்ணி அதிலிருந்து இந்த சொட்டு நீரை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் 100% சப்சிடியில் சொட்டு நீர் போட்டு கொடுத்துருவாங்க. பெரு விவசாயிகளுக்கு மட்டும் 25% உங்களோட செலவில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசன மானியம் வாங்குறது எப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.